டெஸ்மண்ட் கிளேசியர் வியூ, டெஸ்மண்ட் லேக் அண்ட் ரிவர். டோட்டலாக 25 மினிட்ஸ் இருக்கும். ப்ளூ லேக் 420 மீட்டர்ஸில் இருக்குது. டெஸ்மண்ட் கிளேசியர் வியூ 780 மீட்டர், இங்கேருந்து 1.3 கிலோமீட்டர். ஸோ 25 மினிட்ஸ் சொல்லியிருக்கு. இது ரோன் எடுக்க இல்லாது மற்றது சைக்கிளோட இல்லை, நாய் கொண்டு இல்லை, பத்து இல்லாது கேம்பிங் பண்ணல. ஸோ இதில் ஒரு பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே போக வேண்டியதான். ஸோ பாத்ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு ஓகே டஸ்மண்ட் லேக்கு போய் கொண்டிருக்கோம். ஸோ போய் வேறு 2.5 கிலோமீட்டர் வாக், வெளி இன்டர்வியூ. இங்கே வந்து டெஸ்மண்ட் லேக்கில் நீங்கள் போர்டிங் செய்யலாம். ஸோ அது நான் புக் பண்ணல. அதில் போட்டிருக்க டைம் வந்து சரியாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளட் லேண்டில் நடக்கிறதும் ஏற்ற நடக்கத்தில் நடக்கிறதும் வித்தியாசம். பேசிக்காக அவரேஜாக எவ்வளோ ஸ்பீடில் நடப்பினியோ மக்கள் அந்த அவரேஜ் ஸ்பீடை தான் இதில் போட்டிருக்கேன். எப்படி வியூ இருக்குது? வேர் இஸ் த கிளேசியர்? ஸோ கிளேசியர் வந்து இங்கே இருக்குது, லேக் இங்கே இருக்குது. கிளேசியர்ஸ் இந்த இது குறைஞ்சி கொண்டே போகுது, டக்குன்னு குறைஞ்சிட்டு தான். 2027 தான் 20 கிலோமீட்டர் தான் இருக்கும் கிளேசியர். ஸ்விம்மிங் லென்ஸ் கொண்டுறையில் கோப்ரோவில் எடுத்துக்கொண்டிருக்கேன், அதனால் ஸூம் பண்ணி காட்டுறேன். தூரத்தில் உள்ள தான் கிளேசியர். பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங்கால் கிளேசியர்த்தை குறைஞ்சி கொண்டு வருது. நீங்கள் தனி பாறைகளை இதில் பார்க்கறதுக்காக இருக்கும் பாறைகள் நீங்கள் எதனை கொண்டு. ஸோ ஹைட் ஆஃப் த கிளேசியர்ஸ் வந்து 1990 26 கிலோமீட்டர்ஸ் அந்த ஐஸ் எவல்யூஷன் ஆஃப் திஸ் பாயிண்ட் 760 மீட்டர்ஸ். லேக் லெவல் வந்து 727 மீட்டர் 1990. ஹைட் ஆஃப் த கிளேசியர் 1990 2000 இதில்
24 கிலோமீட்டர்ஸ் லென்த் வந்து 24 ஏரியாஸ். கரண்ட் ரேட் ஆஃப் அண்ட் தட்ஸ் மை லைக். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுண்டா இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணுங்க. டஸ்மன் லேக், டஸ்மன் கிளேசியர், அந்த டஸ்மன் கிளேசியர்ஸ் தான் இந்த ஏரியாவிலேயே மிகப்பெரிய கிளேசியர்ஸ். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியது காரணம், இங்கே திருப்பி காற்று கூட அடிக்கிறதால அந்த நான் கதைச்சது ஒன்றும் உங்களுக்கு கேட்கல. ஸோ டஸ்மன் லேக்கில் லேக்கை பாருங்கள் எவ்வளவு க்ளீனாக இருக்குண்டு. அந்த எண்டில் தான் கிளேசியஸ் இருக்குது. இந்த கிளேசியஸ் மிகப்பெரிய கிளேசியஸ், நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தா கூட தெரியும் இதுதான் இதுக்குள்ளேயே பெரிய கிளேசியஸ். ஆனால் இந்த கிளேசியஸ் குயிக்காக வந்து பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் கிளேசியஸ் இந்த போட் டூர் செய்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து செய்யலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பேசிக்காக அந்த போட் டூர் செய்துட்டு நீங்கள் பூக்வேலி ட்ராக் வாக்குக்கு போகலாமண்டு. ஏனென்னா இந்த கிளேசியஸ் இந்த போட் டூர் வெள்ளனே முடிஞ்சிடும். ட்ராக் போகிறான்னு சொன்னால் நீங்கள் இரவு லைட் இருக்கும் வர போயிட்டு வரலாம். ஸோ இதுண்ட கடைசி டூர் 5 மணிக்கு தான் நடைபெறும். 5 மணியோ 6 மணிக்கு வரைக்கே போட் டூர் முடிஞ்சிடும். ஸோ போன ஆக்கள் எல்லாருமே சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த கிளேசியர்ஸுண்ட போட் டூர் பயங்கர நல்ல மண்டு சொல்லி. 14,500 வருஷத்துக்கு முதல் இந்த கிளேசியர்ஸ் கிளேசியர் லென்த் வந்து 85 கிலோமீட்டர். ஐஸ் எவல்யூஷன் அட் திஸ் பாயிண்ட் 1500 மீட்டர்ஸ். ஐஸ் ஏஜ் 1500 இயர்ஸுக்கு முதல். இந்த 1890ல கிளேசியர் காய் ஹைட் 29 கிலோமீட்டர்ஸ். ஐஸ் எவல்யூஷன் அட் திஸ் பாயிண்ட் வந்து 872-890 மீட்டர்ஸ். 29 கிலோமீட்டர்ஸில் இருந்து 1990ல 26 கிலோமீட்டர்ஸ். இப்போ ரப்பீடாக வந்து குளோபல் வார்மிங் நடக்கிறதால 2027ல் அதோட லென்த் வந்து 20 கிலோமீட்டர்ஸ். வெளியே பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குது. கார் பார்க் அங்கே இருக்கு. கங்கைக்கு ஈஸியாக அங்கெல்லாம் வெளியின் வியூ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்க்குக்கு உங்கள் ப்ளூ லேக்குண்டவா க்ரீனாக இருக்குது, மேபி அங்கால ப்ளூவாக இருக்கலாம். இதுதான் டஸ்மன் லேக். கிளேசியர்ஸ் எங்கே கிளேசியர்ஸ்ன்னு அதுலேயே போட்டிருக்கு. தூரத்தில் எங்கேயோ கிளேசியர்ஸ் இருக்குது, பக்கத்தில் இல்லை. ஐஸ் இதெல்லாம் இருக்குது. நான் முதல்ல சொல்லியிருப்பேன் இந்த லேக்குக்கு பக்கத்தில் ஃபுல் இருக்கிற ஃபுல்லாகியே வந்து மண்ணுண்டு. மண் இல்லை, அது சின்ன சின்ன கல்லுகள், பெரிய கல்லுகள் உடைஞ்சும் அரிப்பால் சின்ன சின்ன கல்லுகளாக இருக்குது. அதுதான் இந்த மலை ஃபுல்லாகியே இருக்குது. கொஞ்ச நாளில் அது மண்ணாகும். இப்போ நான் மேலே ஏறி பார்த்தேன், முதல் வீடியோவில் பாருங்க, அதில் கல்லுகளாக இருந்தது. ஸோ வெளியிலேருந்து பார்க்கே இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. ஃபுல் வேலி கண்ணில் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு நான் பார்க்குற திசையை ஃபுல்லாகியே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வடிவான வியூ
டஸ்மன் லேக்கும் இந்த கிளேசியர் வந்து மிக பெருசு. முதல் நாங்கள் போன வழியில் இந்த கிளேசியரோட இது பெருசு. இதில் போட் டூரும் செய்கிறவ நீங்கள் வந்து கிட்ட போய் பார்க்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அந்த வாக் வந்து பெஸ்ட் வாக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த கிளேசியரை பார்க்குறதுக்கு நீங்கள் பேசிக்காக வந்தீங்களோன்னா போட் டூர் செய்து கிட்ட போய் பார்க்கலாம். அதுதான் இதுன்ற இது. நீங்கள் அந்தாட்டிக்காவில் பார்க்குற எனக்கு சில ஐஸுகள் வந்து இதில் மிதந்து கொண்டிருக்குது, அது நான் பார்க்கத்தக்கதாக இருக்குது. அங்கே மிதக்கிற எனக்கு இல்லை, இது இந்த ஐஸுக்கு மேலே ஏதோ ஒன்று படிஞ்சிருக்கு. ஸோ பேசிக்காக என்னென்னு தெரியலை, ஜூம் பண்ண இல்லாமல் இருக்குது இதில். பட் கோப்ரோ தான் டிஸ்அட்வான்டேஜ், பட் சம்டைம் அது கை கொடுக்கும். இப்போ இந்த ஃபோன் பேட்டரி ஃபுல்லாக டை ஆகிட்டு இப்போ கோப்ரோ தான் கை கொடுக்குது. ஓகே, இப்போ இறங்கி கொண்டிருக்கோம். இறங்குறதுக்கு என்ன நேரம் எடுக்காது, சீக்கிரங்க கலை கலக்காது. ஃபெப்ரவரிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கலைக்கும் இந்த லேக். இது பட் இந்த லேக் ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் போட் ட்ரைவ் செய்தீங்களோடா இந்த ஏரி வந்து பார்க்க ஒரு ப்ளூ லேக்கு, கிளேசியர்ஸும் வந்து தூரத்தில் தான் தெரியும். போட் ட்ரைவ் செய்தீங்களோடா அது கிட்ட கொண்டே காட்டிவிடேன், அது நைஸாக இருக்கும். பதினாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதல் இந்த கிளேசியர்ஸ் 1500 மீட்டர் ஹைட்டோடு இருந்திருக்கான். இப்போ குறைஞ்சி குறைஞ்சி 26 கிலோமீட்டர்ஸ் எனக்கு மறந்து போச்சு அதுக்கிட்ட. அந்தளவும் 400-500 மீட்டர் ஹைட்டும் தான் இருக்குது. ஸோ 2027 ஆண்டு என்ன இதை விட குறைஞ்சிடும். ஸோ ஃப்யூச்சரில் இது இல்லாமல் போயிடும் குளோபல் வார்மிங்கால. இது கரெக்டாக தேவையான்னு சொல்லி சொன்னால் கூல் வந்ததுக்கு தேவை. இங்கே பாருங்க இன்னொரு லேக். அந்த லேக் முடிய நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம். ஸோ 8 மணி ஆகுது, ஹோட்டல் செக்இன் 9 மணிக்கு முதல் செய்யணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு போகிறனாலும் ஹோட்டலில் 8 மணிக்கு எல்லாமோ 7 மணிக்கு எல்லாம் தான் நிற்கிறேன். ஆனால் ஹோட்டலுக்கு போய் வந்துற விழா வந்து கூட இப்போ ஃபேமிலியாக போவேன், அந்தளவு விழா போகும். ஓகே, இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு. நான் முதல்ல சொன்னவனுக்கு டஸ்மேனியன் ரிவர் டஸ்மன் லேக் ஜெட்டிக்கு போகிறோண்டா, இதால் போகணும். கிளேசியர் வியூ பார்க்குறதுக்கு நேராக இதால் போகணும். ப்ளூ லேக் பார்க்குறதுக்கும் இதால் தான் போகணும். ப்ளூ லேக் கிளேசியர் வியூ பார்க்குறதுக்கு இந்த பாதை.
இதில் ரெண்டு பாதை போகுது. ஒன்று வந்து போட் ரைட் நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஜெட்டி போட் ரைட் புக் பண்ணிவிட்டு வந்தால் மற்ற பாதையால் போகணும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு வாங்க. ரெண்டு ரெக்கமெண்டேஷன் என்னென்னு சொல்லிச்சேன்னா, இங்கே வர்றேன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் போட் ரைட் செய்கிறதுக்கு வாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று தான் பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கும்னு சொல்லிச்சேன்னா, நீங்கள் நான் முதல் வீடியோவில் போட்ட அந்த பிளேஸ் போங்க. அது 3 hours ட்ரையல், ஆனால் நல்லா இருக்கும். இது பேசிக்காக ஒரு 20 minutes போகிறது, வர்றதுக்கு ஒரு 10 minutes, 30 minutes தான். அங்கே போய் ஒரு 10 minutes, ஆனால் அதில் வர்த்திட்டுன்னு இருக்கட்டால் நான் சொல், அதில் வாக்கிங்கால் வர்த்திட்டு இல்லை, மற்றதுக்கு போனால் வர்த்திட்டு. எனிவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நான் பொசிஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ட்ரைவ் பண்ண நைஸாக இருக்குது, விண்டியாக இருந்தால் இதுக்குள்ள இருக்கலாம் வந்து. நாங்கள் இப்போ போவோம், நாங்கள் தான் கடைசியாக, நாங்களும் இன்னொரு காரணம் தான் நிற்கிது. ஸோ இந்த டூர் வந்து ஒரு இந்த இதில் போட்டிருக்குது, ப்ளூ லேக் 420 meters, 1.3 kilometers, லேக் அண்ட் ரிவர் பிளேசிய வியூ 780 meters. இதெல்லாம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை நம்ம இந்த விடை வருது. நான் உங்களுக்கு விஜயன், நன்றி. மழை பெய்ய போகுது போல்.